வணக்கம், வெல்கம் டு பிரபாஸ் கிச்சன். எல்லாருமே நம்ம வந்து நிறைய வந்து ஃப்ரைட் ரைஸ், செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே பார்த்துருக்கேன். அது மாதிரி புலாவ், வெஜ் புலாவ், கார்ன் புலாவ், நிறையா இது சோயா சங்ஸ் புலாவ், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் புலாவ் சாப்பிட்ருக்கோம் இல்லையா. இன்னைக்கு வந்து செஷ்வான் வெஜ் புலாவ் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை தவிர செஷ்வான் சாஸ் வந்து எப்படி செய்யணுங்கிற மெத்தடை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அந்த செஷ்வான் சாஸ் வச்சு வெஜ் புலாவ், செஷ்வான் வெஜ் புலாவ் தான் பண்ண போகிறோம். வாங்க ஈஸி மெத்தடில் எப்படி செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கு வந்து இது காஷ்மீரி சில்லி வந்து ஒரு 6 இல்லை 7 எடுத்துட்டுருக்கேன். 2 வந்து வரமிளகாய் எடுத்துட்டுருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொதிக்கிற வெந்நீரில் போடலாம். இதை ஃபஸ்ட்டு வெந்நீரை ஹாட் வாட்டர் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஹாட் வாட்டரில் இதை போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் ஊறட்டும். அந்த காஷ்மீரி சில்லி வரமிளகாயோட சேர்த்து பூண்டு ஒரு 10 பல்லு போல் பூண்டு வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம ஒரு துளி தேங்காய், வரமிளகாய், காஷ்மீரி சில்லி, பூண்டு, இஞ்சி இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நைஸாக விழுது போல் அரைச்சிக்கணும். கடைசியாக அலங்கரிக்கிறதுக்கு கொத்தமல்லி. அதுக்கடுத்து தான் ஒரு 2 கப்பு பாஸ்மதி ரைஸை வந்து ஏற்கனவே ஊற வச்சுருக்கேன். ஒரு 20 நிமிஷம் போல் ஊறட்டும். இதுக்கு தேவையான காய்கறிகள் வந்து 1 கப்பு பட்டாணி, 1 கப்பு கேரட்டு, 1 கப்பு கார்ன் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். கடைசி அலங்கரிக்கிறதுக்கு கொத்தமல்லி. 2 கப்பு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 2 கப்பு வெங்காயத்தில் 1 கப்பு வந்து வதக்க போகிறோம். கடைசியாக பச்சையாக போடுறதுக்கு 1 கப்பு வெங்காயம் வச்சுருக்கேன். கோஸ் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு இப்போ தேவையான பொருள். இதை தவிர தக்காளி சாஸ், டொமேட்டோ சாஸ், செஷ்வான் சாஸ் இவ்வளோ தான் இதுக்கு தேவை. இதை தவிர கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கொஞ்சம் காஷ்மீரி சில்லி. இதுக்கு வந்து அந்த செஷ்வான் சாஸ் அந்த தயாரிக்கிறதுக்கு இந்த வரமிளகாய் எல்லாம் நல்ல வெந்நீரில் கொதிக்க வச்சோம் இல்லையா, அதை வந்து தண்ணியோடையே இதோட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியோடையே ஆட் பண்ணிவிட்டு அதோட பூண்டு, இஞ்சி, தேங்காய் சில்லு 4 பல்லு இதை வந்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இதை மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து ரைஸும் நல்லா ஊறி 20 நிமிஷம் ஆயிடுத்து. இப்போ வந்து வெஜ் கார்ன் செஷ்வான் புலாவ் இதுதான் செய்ய போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த புலாவ், வெஜ் புலாவ் பண்ணுறதுக்கு மெல்த்தி எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கரை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே இந்த பேன் மட்டும்தான் இருக்குது. இப்போ வந்து சாட்டே மோடில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 30 மினிட்ஸில் காமிக்கிறது. பட்டர் வந்து ஒரு 50 கிராம் போல் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் பட்டர் வந்து நல்லா உருக ஆரம்பிச்சிடுது. உருக ஆரம்பித்தோடனே ஒரே 1 பச்சை மிளகாய் காரத்துக்கு போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் மட்டும் போட்டுண்டு 1 கப்பு வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கிட்டோம். இதில் இன்னொரு அட்வான்டேஜ், இதை வந்து இப்படி கலரிட்டோ இந்த கரண்டியை வந்து வேறு எங்கேயும் கீழேயோ இது பண்ணியோ வைக்க வேண்டாம். இதில் மெல்த்தியில் வந்து இதில் சைட்லேயே இப்படி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப சௌரியமாக ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கா. இப்போ வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டே வருது. இப்போ வந்து அரைச்ச விழுது எல்லாத்தையுமே சேர்த்து நுடலாம். இப்போ இது வந்து காஷ்மீரி சில்லி, ஆர்டினரி ரெட் சில்லி 2, பூண்டு, இஞ்சி, தேங்காய் எல்லாம் அரைச்ச விழுதை வந்து மொத்தமாக இதில் சேர்த்து கொஞ்சமாக மிக்சி அலம்பி அந்த தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம். இது வந்து இப்போ பூண்டு நல்ல பச்சை வாசனை போகட்டும். இதோட பட்டர் சேர்த்துருக்கோம். போராட்டத்துக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இல்லை குக்கிங் ஆயில், இல்லை ஆலிவ் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்ல இந்த பூண்டு இதோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கணும். தேங்காய் எண்ணெய் சேர்த்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதனால தான் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். இது வந்து இப்போ நல்ல பூண்டு பச்சை வாசனைலாம் போயாச்சு, நல்ல எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதங்கியாச்சு பாருங்க. உங்களுக்கு பார்த்தாலே நல்லாவே தெரியும். நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன்.
இப்போ வந்து கேரட் இது வந்து கேரட் சேர்த்திருக்கோம் அதனால கேரட் புலாவ்னு சொல்லலாம் பீஸ் சேர்த்திருக்கோம் அதனால பீஸ் புலாவ்னு சொல்லலாம் கேபேஜ் எல்லாமே ஈச் 1 கப் காய்கறி நிறையா இதில் சேர்த்தோம்னாக்க தனியாக வெஜிடபிள் தேவையே இல்லை அதனால வந்து காய்கறியை இதில் நிறையா சேர்த்துருக்கேன் இதுக்கு அடுத்ததான் கார்ன் வந்து ஒரு கார்ன் ஃபுல்லாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதனால் இதை கார்ன் சேர்த்துருக்கறதுனால கார்ன் புலாவ் அப்படி கூட சொல்லலாம் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வந்து நல்லா குக் ஆகட்டும் அதோட காரம் இதில் இன்னும் உப்பு ஆட் பண்ணலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு 2 நிமிஷம் குக் ஆகட்டும் இதுக்கு கொஞ்சமாக மேலே வந்து அலங்கரிக்கிறதுக்கு தனியாக வச்சுக்கலாம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி வாசனை வரணும் அப்படிங்கிறதுனால முன்னாடியே கொத்தமல்லியை ஆட் பண்ணிட்டுருக்கேன் இதுக்கு தேவையான சால்ட்டு 2 கப்பு புலாவுக்கு காய்கறிக்கு எல்லாத்துக்குமா சேர்த்து ஒரு 2 டீஸ்பூன் 2.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டுருக்கேன் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் உப்பு போட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ரைஸ் வந்து அதிலே ஊற வச்சு வச்சுருக்கோம் நல்லா 20 நிமிஷம் போல் ஊறின இது அதுக்கு தேவையான தண்ணி 2 கப்பு ரைஸ்னால் 4 கப்பு தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கேன் அதை அப்படியே இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒத்தா போல் உப்பு காரம் இது எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு காரம் போடலைன்னா கூட நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னாக்க இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்ப தேவையான காரப்பொடி ஏன்னா 2 பச்சை மிளகாய் 1 பச்சை மிளகாய் முன்னாடி போட்டிருக்கோம் கடைசியாக 1 பச்சை மிளகாய் போடுவேன் 2 வரமிளகாய் சேர்த்துருக்கோம் அது தவிர காஷ்மீரி சில்லி கலருக்காக சேர்த்துட்டுருக்கோம் இதை போட்டதுக்கப்புறம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது உப்பு காரம் இது எல்லாமே கரெக்டாக இருக்கா ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க காரம் போடலைன்னா காரம் போட்டுக்கலாம் உப்பு போடலைன்னா உப்பு போட்டுக்கலாம் நல்லா கலரி விட்டுக்கோங்க அடியிலேருந்து ஒத்தா போல் அதை புலாவ் பண்ணினதுக்கப்புறம் ரொம்ப கலரணுன்னாக்க அடியில் வந்து குழஞ்ச மாதிரி ஆகும் அதனால் இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் இதோட லிட்டு வச்சு மூடிடலாம் இப்போது லிட்டு வச்சு நல்லா மூடிட்டு இதுக்கு தேவையான வெயிட்டை போட்டுட்டு இதை வந்து சீலிங்கில் வைக்கணும் இந்த பக்கம் வச்சா வெண்டிங் இந்த பக்கம் வச்சா வெண்டிங் இந்த பக்கம் வச்சா சீலிங் இந்த வெயிட்டை போட்டுட்டு நல்லா அந்த சைடு ஆப்போசிட் சைடு ரொட்டேட் பண்ணி எல்லாம் ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த சாட்டே மாடலை வந்து கேன்சல் பண்ண போகிறோம் சாட்டே மாடை கேன்சல் பண்ணிவிட்டு இதில் வந்து ரைஸ் அப்படின்ருக்கு இது வந்து இதை அந்த மாடை ஆன் பண்ணோன்னா 12 மினிட்ஸில் இது வந்து குக் ஆகிடும் 12 மினிட்ஸ் போட்டதுக்கப்புறம் இந்த ப்ரெஷர் லெவலை வந்து இது நார்மலில் இருக்குது ஹையில் மாற்றியாச்சு ஹையில் மாற்றினதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக குக்கிங் ப்ரீஹீட்டிங் வரும் அடுத்தது குக்கிங் ஆகிறதுக்கு இப்போ வந்து ப்ரீஹீட்டிங் ஆரம்பிச்சுடுது ஆரம்பித்து 2 மினிட்ஸில் குக் ஆக ஆரம்பிச்சிடும் குக் ஆக ஆரம்பித்து 12 மினிட்ஸில் இது வந்து தானே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் இப்போ குக்கிங் ஸ்டார்ட் ஆகிடுது இப்போ வந்து குக்கிங் முடிஞ்சாச்சு குக்கிங் முடிஞ்சு கீப் ஆம் அப்படின்னு வந்துடுது பாருங்க கீப் ஆம்க்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மேலே வந்து சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து உடனே திறக்கணும் அப்படின்னாக்க இந்த இதை வந்து வெண்டிங்லேருந்து
இதை சீலிங்லேருந்து வெண்டிங்க்கு எடுத்து விட்டுக்கலாம். அது நல்லா ஸ்ட்ரீம் போனதுக்கப்புறம் இந்த வால் வந்து ஃப்ளோட்டிங் வால் வந்து கீழே இறங்கிடும். இப்போ கீழே இறங்கியாச்சு. இப்போ இது இறங்கினதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆஹா, இப்போ வந்து கொஞ்சமாக சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு விட்டால் போகிறோம். ரெண்டு கப்பு ரைஸுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ், ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் போட்டதுக்கப்புறம் இதை வந்து பச்சை வெங்காயம் அது எவ்வளோ வேணுமோ அவளுக்கு பிடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து அலங்காரத்துக்கு கொத்தமல்லி போட்டதுக்கப்புறம் நல்லா உதிரி உதிராக வந்திருக்கு பாருங்க. இப்போ வந்து கொஞ்சமாக அலங்காரிக்கிறதுக்கு மேலே ஒரு கொத்தமல்லி கொஞ்சோண்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டா இந்த மல்டி வெஜ் கார்ன் பீஸ் புலாவ் ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக இதை ஒரு அப்பளத்தோடையோ வடாத்தோடையோ ஒரு இதோட ரைத்தாவோட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. இது வந்து செஷ்வான் வெஜ் புலாவ். இதை வெஜ் புலாவ் சொல்லலாம், கார்ன் புலாவ் சொல்லலாம், பீஸ் புலாவ்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் இதுக்கு பேர் வச்சுக்கோங்க. மல்டி வெஜிடபிள் புலாவ் அப்படி கூட சொல்லலாம். கண்டிப்பாக செஞ்சு